இப்போ நார்த் ஜோன் ஒரு வெரி பிக் ஜோன், நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கக்கூடிய இடம் அது. இதை பற்றி பேச போகிறோம். இது கொஞ்சம் ராப்பிடாக, ஏன்னா வந்து அதிக தேர்தலோட முடிவை எல்லா சேனலும் பண்ணிட்டுருக்காங்க, நமக்கு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால. இதில் என்ன சொன்னால், இந்த டெல்லி சுற்றி இருக்கிற ஜோன், டெல்லி ஜோன் வச்சுங்களேன் நீங்கள், இது நார்த்தில் வரும், நார்த் ஜோனில். டெல்லியில் கடந்த முறை வந்து 7 தொகுதிகளுக்கு 7 தொகுதியும் பிஜேபி வெற்றி பெற்றது, இந்த முறையும் 7 தொகுதிகளுக்கு 7 தொகுதி. முக்கிய காரணம் என்ன சொன்னால், ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தியது, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை தன்னகத்தை பெறுவதற்காக. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி, இவர்கள் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை தங்களுக்குள் பிரித்து கொள்கிறார்கள். அதனால் பிஜேபி கடந்த முறை வெற்றி பெற்றது போல 7 தொகுதிகளையும் வெற்றி பெறுகிறது. இதுக்கு அடுத்தபடியாக உத்தராகண்ட் மாநிலம் கடந்த முறை 5 தொகுதிகளை வெற்றி பெறுது, பிஜேபியோட ஆட்சி அங்கே நடந்துகிட்ருக்கு, 5 தொகுதிகளுமே அங்கே வந்து பிஜேபி தான் வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு தொகுதியும் அங்கே கிடைக்கவில்லை. இதே போன்று சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி, நம்ம பிரபல நடிகர் அனுபம் கேரோட அவங்க மனைவி கிரண் கேர்னு அவங்க தான் இப்போ சிட்டிங் எம்பி அங்கே, அந்த யூனியன் டெரிட்டரி இடத்தையும் வந்து பிஜேபியே வெற்றி பெறுகிறது. அவரை எதிர்த்து போட்டிருக்க பவன்குமார் பன்சல் வந்து முன்னாள் ரயில்வே அமைச்சர், ஒரு ஊழல் புகாரில் சிக்கி அப்புறம் ராஜினாமாவும் செஞ்சார், அவர் அங்கே வெற்றி பெறல, கிரண் கேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஹரியானா 10 தொகுதிகள் கொண்டது, காங்கிரஸ் மிக வலுவாக இருந்தது, அந்த ஹூடா தலைமையிலே வந்து 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க அங்கே. அந்த இதில் இன்றைக்கி பிஜேபியோட ஆட்சி மனோகர்லால் கட்டர் அப்படிங்கிறவரோட தலைமையில் இருக்குது. அங்கே வந்து 9 தொகுதிகள் பிஜேபி ஜெயிக்கிறது, 1 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்கிறது. அங்கு தேவிலால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஓம் பிரகாஷ் சவுட்டாலா அவர் ஜெயிலில் இருக்கார், ஒரு ஊழல் புகாரில் கைதாகி ஜெயிலில் இருக்கார், தண்டனை பெற்று கைதில் ஜெயிலில் இருக்கார். அவரோட பசங்கள்லாம் வந்து 2 பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க, ஒருத்தர் அப்பாவோட சேர்ந்து அந்த கட்சியே நடத்திட்டுருக்காங்க அவங்க, INLDங்கிறது. அவங்க எந்த சீட்லேயும் ஜெயிக்கலை அவங்களுக்கு. அதற்கு பிறகு ஹிமாச்சல் பிரதேசத்தில் போனோம் சொன்னால், அங்கே மொத்தம் 4 தொகுதிகள், அந்த 4 அங்கேயும் பிஜேபியோட ஆட்சி நடக்கிறது, 4 தொகுதிகள்லேயுமே வந்து பிஜேபியே வெற்றி பெறுகிறது இந்த முறை. பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, காங்கிரஸ் மிகவும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இடம் அது, கிட்டத்தட்ட 10 நம்ம நவ்ஜோத் சித்து அங்கேருந்து மந்திரியாக இருக்கார், 10 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அங்கே ரொம்ப காலமாகவே வந்து பல 10 ஆண்டுகளாக வந்து பாரதிய ஜனதாவும் அங்கே இருக்கிற சிரோமணி அகாலி தளம் அந்த கட்சியும் இணைந்து தான் போட்டியிடுங்க, பாரதிய ஜனதாவுக்கு 3 தொகுதியில் போட்டியிடும், அந்த 3 தொகுதியில் இந்த தடவையும் அவங்க போட்டிருங்க, அமிர்த்சர், ஹுஷியார்பூர், குருதாஸ்பூர்னு சொல்லி, அதில் 2 ஜெயிக்கிறாங்க, அமிர்த்சரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளை அங்கே வெற்றி பெறுகிறது. சிரோமணி அகாலி தளம் அவங்க வந்து 5 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. இதுக்கு அடுத்தது ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் ரொம்ப ஓட்டிங் பர்சன்டேஜே ரொம்ப கம்மியாக இருந்தது, ஒரு பகுதி அங்கே வந்து ஜம்மு பகுதியில் எப்போவுமே பிஜேபி ரொம்ப வலுவாக இருந்தது, அதிகமான ஓட்டுகளை அங்கே பெற்றது. மேலே 100 ஓட்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்துன்னா அதில் கிட்டத்தட்ட 50 ஓட்டுக்கிட்ட இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க பிஜேபி 2 தொகுதிகளும் ஜம்மு அண்டு உத்தம்பூர் அந்த 2 தொகுதியும் ஜெயிக்கிறது. லடாக் பகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. அனந்த்நாக் தொகுதியும் அண்டு ஸ்ரீநகர் தொகுதியும் பிடிபி ஜெயிக்க வாய்ப்புள்ளது. பாராமுல்லா தொகுதியில் என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது நம்ம ஃபரூக் அப்துல்லா அவங்க கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது நார்த் இந்தியாவில் டெல்லி ஜோனை பற்றி இருக்கிறது இது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் சொன்னால் பீகார் எடுத்துன்னு சொன்னால், பீகாரில் வந்து மிகவும் வலுவான சூழ்நிலையிலே என்டிஏ அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு பிஜேபிக்கு இருந்தது, 54-55 லட்சம் ஓட்டு நம்ம நிதிஷ்குமாருக்கு இருந்தது, இதை தவிர ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருவது, கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் ஓட்டு வித்தியாசம் 2 அணிக்கும், காங்கிரஸ் அணிக்கும், அதாவது லல்லு பிரசாத் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு அணிக்கும் பிஜேபி அணிக்கும் அந்த வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசத்தையெல்லாம் ஒரு இது பண்ணிவிட்டு அங்கே ஜெயிக்கக்கூடியவர்கள்னு சொன்னால், பிஜேபி 16 தொகுதிகள்லேயும், ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமாரோட கட்சி 14 தொகுதிகளிலும், அவருடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வானோட 4 தொகுதிகளிலும் மொத்தம் 34 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறாங்க. காங்கிரஸ் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுது, ஆர்ஜேடி 3 தொகுதிகளில் ஒரு வெற்றி பெறுது, ஆர்எல்எஸ்பி அவங்க 1 தொகுதியில் விட, அவங்க முன்னாடி என்டிஏவில் இருந்தாங்க, மந்திரியாகவும் இருந்தார் குஷ்வாஹா சொல்லிட்டு,
அவர் மந்திரி பதவி ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸோட அலையன்ஸுக்கு போனார். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சத்தீஸ்கர் 11 தொகுதிகள் சமீபத்தில் டிசம்பரில் நடந்த நவம்பரில் நடந்த எலெக்ஷனில் அவங்க ஆட்சி பிடித்தாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஏன்னா பிஜேபியோட எம்எல்ஏ சீட்டு வந்து 15 குறைஞ்சிடுச்சு. அதனால் வந்து அங்கே எப்படி இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வந்து அங்கே வந்து காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை இடங்களை பிஜேபிக்கு கொடுக்கறது, பிஜேபி 6 தொகுதிகளில் சத்தீஸ்கரில் ஜெயிக்கிறது, 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயிக்கிறாங்க. அங்கே இது முடித்தோம் சொன்னால் மத்திய பிரதேஷ், அங்கேயும் வந்து நவம்பரில் நடந்த தேர்தலில் பிஜேபி 15 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை பறிகொடுத்தது. கமல்நாத் அவர்கள் தமிழில் காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடக்கிறது. அங்கே நடக்கும்போது உங்களுக்கு கடந்த முறை 29 தொகுதியில் 27 தொகுதிகள் வந்து பிஜேபி ஜெயிச்சது. உங்களுக்கு 2 தொகுதிகள் தான் காங்கிரஸ், ஒன்று வந்து விநாயகர தொகுதியில் வந்து இந்த விஜயரா ஒவ்வொரு மாதவரா சிந்தியாவோட பையன் ஜோதிராதித்ய சிந்தியாவின் நிர்வகிச்சாங்க. அது வந்து அந்த குணா ஹிமாலயர்லாம் ஒரு பெல்ட்டு இருக்கும், அந்த சம்பல் பெல்ட்டு கீழே வர மாதிரி இருக்கும். அது இதில் இந்த சிந்துவாடாங்கிற தொகுதியில் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடிய நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூட கமல்நாத் ஜெயிச்சாருங்க. 2 தொகுதியில் தான் போச்சு. இந்த முறை வந்து காங்கிரஸ் மாநில ஆட்சியை தன்னகத்தை இப்போ பறித்ததுனால பிஜேபியிலேருந்து பறித்து ஜெயிச்சு வந்ததில் அதிக இடங்களை வெல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வேலை செய்தார்கள். போனது அசம்பிளி எலெக்ஷனில் கூட 2018 நடந்த அசம்பிளி எலெக்ஷன் கூட பிஜேபி சீட்டு கம்மியாச்சு, 180 சீட் தான் வந்தது, 5 சீட்டு மெஜாரிட்டி கம்மியாச்சு. ஆனால் வந்து ஓட்டு வந்து காங்கிரஸோட 1% 1.5% ஓட்டு ஜாஸ்தியாக இருந்தது. இந்த முறை காங்கிரஸோட அதிக ஓட்டுகளையும் பெற்று 23 சீட்டுகளில் அவங்க ஈடுபடுறாங்க. பிஜேபி 23 சீட்டை வருகிறது. அங்கே காங்கிரஸ் வரும் 6 தொகுதிகளில் தான் வந்து மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்க இருக்கிறது. இது முடிஞ்சு சொன்னால் இந்தியாவோட மிக முக்கியமான மாநிலம், அதிக சீட்டுகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம், அங்கிருந்து தான் பிரதமர் உருவாகிறார், அங்கிருந்து தான் டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு வந்து கடந்த முறை 2014 பிஜேபி 282 சீட்டுகள் வெற்றி பெற்றதில் முக்கிய காரணம் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து 71 சீட்டு பிஜேபி ஜெயிச்சாங்க. 80-71 ஸ்ட்ரைக் ரேட்டு, ரொம்ப அருமையான ஸ்ட்ரைக் ரேட்டு. எப்படி ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லியில் வந்து 70 சீட்டில் 67 சீட்டு ஜெயிச்சது, வெறும் 3 பேர் தான் பிஜேபியிலேருந்து ஜெயிச்சாங்கன்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்த முறை இருந்தது. இந்த முறை வந்து மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் தங்களுடைய இரு கட்சிகளையும் இணைத்து அவங்க வந்து ஒரு தோழமை கொண்டு ஒரு மகா கடபந்தன், பெரிய கூட்டணி என்ற மகா கூட்டணி ஒன்று உருவாக்கினாங்க. அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு ஃபர்மிடபிள் சேலஞ்ச் கொடுத்துருந்தது. ஆனால் கூட மோடியோட பாப்புலாரிட்டியில் பெரிய அளவு ஒரு பிரீச் இல்லை, குறைவு வரல. அதனால் பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசில் 80 தொகுதிகளில் 44 தொகுதிகளை ஜெயிக்கிறது, காங்கிரஸ் 2 தொகுதிகளில் ஜெயிக்கிறது, சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இணைந்தது வந்து 32 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. பிஜேபியோட அலையன்ஸாக இருக்கக்கூடிய அப்னா தல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா ஆல் இண்டியா முழுக்க சொல்லியாச்சு. ஆல் இண்டியாவோட ஒரு ஒரு ஃபிகர் கொடுத்தோம் சொன்னால் பிஜேபி 280 தொகுதிகளிலையும், காங்கிரஸ் 57 தொகுதிகளிலையும், பகுஜன் சமாஜ் கட்சி 16 தொகுதிகளிலையும், சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவோட முலாயம் சிங்கோட கட்சி 16 தொகுதிகளிலையும், இடதுசாரி கட்சிகள் 4 தொகுதிகளிலையும், தேசியவாத காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும். தேசியவாத காங்கிரஸ் லட்சதீப்லையும் ஜெயிக்கிறாங்க, அவங்க சவுத்தில் சொல்லும்போது அதை நம்ம எடுக்கலை, லட்சதீப்பில் ஜெயிக்கிறாங்க, அவங்க 7 தொகுதிகளிலும் ஜெயிக்கிறாங்க. இதில் பிஜேபியோட அலையாக இருக்கிறவங்க அவங்களோட கூட்டணி கட்சிகள் வந்து 59 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. 280 ப்ளஸ் 59னா கடந்த முறை எண்பிஏ வந்து 336 இருந்தது, இந்த தடவை 339 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸோட அலை, யூபிஏ அலை, நம்ம ஸ்டாலின் அவர்கள், தேசியவாத காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து 38 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அதோட யூபிஏவோட எண்ணிக்கை வந்து 95 உயர்கிறது. பிஜேபி எம்பிஏட எண்ணிக்கை 339 இருக்கிறது. அதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், டிஎம்சி, நம்ம திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம், டிஆர்எஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து 107 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. நமக்கு அருகாமல் இருக்கிற பாண்டிச்சேரி கூட அங்கே வந்து ஏஐஎன்ஆர்சி என்ஆர் காங்கிரஸ் வந்து வெற்றி கொள்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு மூலமாக, கருத்து கணிப்பில், தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு கணிப்பில் நாம் வந்து
வி அரைவ்ட் அட் திஸ் நம்பர்ஸ். இந்த தேர்தல் பல விஷயங்களில் வந்து ஒரு பெரிய அகில இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது, அந்த ஆட்சி போகிறதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆட்சி மறுபடியும் வருது. இங்கே பெரிய பின்னடைவு ஏற்பட்ட ஆட்கள் வந்து சொன்னால் இடதுசாரிகள் தங்களுடைய ஓட் ஷேர் பெரிய அளவில் குறையப்படுது அகில இந்திய அளவில். அவங்களுக்கு கேரளா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இன்னைக்கு பேஸ் இருந்துகிட்ருக்கு. மற்ற இடங்கள்லாம் வந்து சப்போர்ட் பேஸ் தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடம் ஒரு உண்டாக்கி 2014-15 எலெக்ஷன், 13 எலெக்ஷன்லாம் வந்து டெல்லியில் வந்து டெல்லி ஆட்சியும் பிடிச்சாங்க. அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து கடைசியாக இன்றைக்கி வந்து கடந்த முறை வந்து 1,10,00,000 அவங்க ஓட்டு வாங்கினாங்க. இந்த முறை அவர்கள் 40,00,000-35,00,000 ஓட்டு வாங்கிறது கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 60,00,000 ஓட்டு அவங்க கைவிட்டு போகுது. ஒடிசாவில் வந்து 5வது முறையாக நவீன் பட்நாயக் வராரு. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்திருக்கார். தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வந்து சீட்டெல்லாம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க போன தடவை வாங்கினதில் 1/3 இன்றைக்கி வந்ததுன்னு சொன்னால் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கான ஒரு ஒரு நிலைமை இருக்குது. உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டு அவங்க அதிகமான எண்ணிக்கையில் சீட்டை எடுக்கிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்ற இடங்கள்லாம் காங்கிரஸ் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறல. பாஜகவை பொறுத்த மட்டும் என்ன சொன்னால் ஒரு உண்மையிலுமே ஒரு ஒரு அகில இந்திய கட்சியாக இந்த முறை அது வந்து வலம் வந்திருக்கு. இந்த முறை அது இட் ஹாஸ் எமர்ஜ்டு அது மாதிரி வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கிற 5 மண்டலங்கள் உங்களுக்கு, வடகிழக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், எல்லா மண்டலங்கள்லையும் அதிகமான ஓட்டுகளையும் பெற்று அதிகமான சீட்டுகளையும் பெற்று பாஜக தன்னந்தனியாக அதிகமான சீட்டுகளையும் பெற்று ஒரு முன்னணி வைக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கருத்து கணிப்பு மூலமாக இது வந்து தேர்தல் ரிசல்ட் கிடையாது, 23வது தான் வரும். அது மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய கணிப்புகள் வந்து இதைத்தான் நமக்கு சொல்கின்றது. கருத்துக்கள் இதை வச்சு தான் நாம் உருவாக்கணும். நம்ம கணிப்புகள் கருத்துக்கள்லாம் களத்துலேருந்து எடுத்தது இது. அதே போல் பாஜக வந்து 20 கோடி வாக்குகளை தாண்டி செல்லும் இந்த முறை. இப்போ கடந்த முறை 17.16 கோடி வாக்குகள் பெற்றது. காங்கிரஸ் அதே போல் தன்னுடைய ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கும், சீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது காங்கிரஸுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு ஒன்று சொன்னதுன்னா பாஜகவுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் என்டிஏல இருக்கிறவங்க அவங்க கிட்டத்தட்ட 7% ஓட்டு பெறுவார்கள். மொத்தமாக 41% பாஜக 34% ஓட்டுகளை பெறும் என்றும், பாஜகவுடைய தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் 7% ஓட்டுகளை பெறும் என்றும், மொத்தமாக 41% ஓட்டுகள் அகில இந்திய அளவில் அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லணும். காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 22% ஓட்டுகள், 21.5 அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு, அந்த ஓட்டுகளை பெறும் என்பதும். ஆனால் ஆட்சியிலிருந்து தொலை தூரத்தில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை காங்கிரஸுக்கு இந்த முறையும் இருக்கும் என்று எங்களுடைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது.